சந்தோஷ் பாக்ஸ் அகாடமி. சின்ன வயசுல வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார்லாம் பார்க்கும்போது நமக்கும் பெரிய கனவு இருக்கும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் டுவெல்த்து முடிச்சோடனே ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து பிடெக், எம்இஎம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ இவங்க எல்லாருக்குமே வந்து சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது IEEE, CSE, IIT இவங்களுக்குலாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வரும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான வேகன்சிஸ் வந்து அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து இவங்க எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நீலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து சயின்டிஸ்டுக்கான இது போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் பி, சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சியை பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டுக்கு 10, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு 39 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேலரியை பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து 1 lakh கிட்ட வரும். ஸோ 90,000 ப்ளஸ், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 50,000 ப்ளஸ் வரும். ஸோ அதே மாதிரி வந்து வேகன்சி வந்து அது வந்து அதிகமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பிடெக், எம்இஎம்டெக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, சிஎஸ்சிஐடி, இஎன்ஐ முடிச்சிருக்கலாம். எம்இஎம்டெக்கில் வந்து நீங்கள் பவர் ட்ரான்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் வந்து நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, சிஎஸ்சிஐடி, ஆர் IEEE முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர் வந்து எம்எஸ்சி, எம்எஸ்சி வந்து பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், சிஎஸ்ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆர் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட், சயின்டிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ரெண்டுத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 years கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன், ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடிக்கு வந்து 10 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் அதர்ஸ் வந்தால் 800 rupees, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேட்டகரிக்கு வந்து 400 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து 1:3 ratio வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு கொஸ்டின் வந்து 120 questions இருக்கும், மார்க்கும் 120 marks, டைம் வந்து 3 hours இருக்கும். நெக்ஸ்ட் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பார்ட், ஜென்ரல்லேருந்தும் ஜென்ரலில் 42 questions, டெக்னிக்கலில் 78 questions. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 120 questions இருக்கும். இப்போ இந்த ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கான சிலபஸ் என்னன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஓவரால் வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து இந்த பார்ட் தான் வந்து இது பண்ணுறாங்க, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இதான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் வைஸ், இப்போ நீங்கள் IEEE IEEE-க்கான டெக்னிக்கல் சப்ஜெக்ட், ECR-னா ECR-க்கான டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து ஒரு ஒரு ரேங்க் கொஸ்டினுக்கு வந்து 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 31/12/2020 லாஸ்ட் டேட் இதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், ஸோ எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா apply.delhi.neelight.goe.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து நம்ம சயின்டிஸ்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்கமிங்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.